வணக்கம், என் பேர் உமா வெங்கட். நான் ஒரு அக்ஷய லக்ன பத்தது ஜோதிடர். இப்போ விருச்சிக லக்னம் ஒருத்தங்களுக்கு அக்ஷய லக்னமாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் தீராத கடனாக இருக்கும். இப்போ அவங்கள அந்த கடன் அப்படிங்கிறது அவங்கள இயற்கையாகவே தேடி வரக்கூடிய ஒரு கால அமைப்பாக இருக்கும். சிலர் மாத்திரம் அதுலேருந்து தப்பித்து கொள்வார்கள் அப்படிங்கிறது சொல்லலாம். அவங்க செய்யக்கூடிய வேலை நிமித்தமாக அவர்களுக்கு ஒரு சிறு மாற்றம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் நடக்கும். சிலர் வந்து நம்ம இன்சூரன்ஸ் ஏஜென்சிஸில் வேலை பார்ப்பாங்க, சிலர் மருத்துவராக இருப்பாங்க, சிலர் சட்டம் தெரிந்தவர்களாக இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த கடன் சுமை அப்படிங்கிறது அதிக பாதிப்பு தராது அப்படிங்கிறது சொல்லலாம். இல்லைங்க, எங்களுக்கும் கடன் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் கோவில் பரிகாரம் அப்படிங்கிறது சிறப்பு தரும். சரி, நீங்கள் எந்த கோவிலுக்கு போனால் உங்களுக்கு அந்த கடன் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இவங்க கடன் அப்படிங்கிறதை வாங்கக்கூடாது. அதாவது ஒரு கடன் வாங்குவதற்காக மறு கடனை வாங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த விருச்சிக லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லும் நண்பர்களுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். அப்போ இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய முருகன் கோவில், அதுவும் குட்டி முருகன், குட்டி மலையில் இருக்கக்கூடிய பச்சைமலை பவழமலைன்னு சொல்லக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் தரிசனம் மிக சிறந்த பலனை கொடுக்கும். அங்கே வந்து தீபம் ஏற்றுவாங்க. உங்களுடைய வயது என்னவோ அந்த வயதிற்கு ஏற்றாற்போல் தீபம் அங்கே ஏற்றுவது மிக சிறந்த பலனை கொடுக்கும். அதுவும் ஒரே நாளில் பச்சைமலையும் ஒரே நாளில் பவழமலையும் சென்று தரிசனம் பண்ணுவது உங்களுடைய தீராத கடனுக்கு ஒரு நிவர்த்தி ஸ்தலமாக கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறது சொல்லலாம். நிறைய நண்பர்கள் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க, அவங்களுடைய தீப வழிபாடு அப்படிங்கிறது பண்ணியிருக்கிறாங்க. முடிந்தவர்கள் கடன் நிவர்த்தி அதிகமாக, கடன் நிவர்த்தி ஆகணும், கடன் சுமை அதிகமாக இருக்குது, இது தீராத ஒரு கடனாக இருக்குது, எங்களால் தாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சிறந்த ஒரு பரிகாரமாக ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் இந்த ரெண்டு இடங்களில் இருக்கக்கூடிய பச்சைமலை பவழமலை ஊர்களில் சென்று தீப வழிபாடு செய்வது மிக சிறந்த பலனை கொடுக்கும். நன்றி.